ஹலோ கைஸ், நான் தான் உங்க கௌதம் இர்ஃபான். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொலத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். சண்டே நாளே கொலத்தூர் மார்க்கெட் ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் பீசஸ் தான் நிறைய இருக்கும் இங்க வந்து. ஃபேமஸே இந்த சண்டேல வந்து இந்த பேக்கெட் பீசஸ் தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்ம கொளத்தூர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் ஒரு கடை வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கெட் பீசஸ்லாம் இருக்குது. மாலி, அதுக்கப்புறம் கோல்டு பீஸ், ஃபைட்டர் எல்லாமே இங்கே பேக்கெட் தான். சண்டேஸில் வந்து இதுதான் இங்கே ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கடையை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் உள்ள இன்னும் நிறைய கடையை பார்க்கலாம். நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்து ஃபிஷ் வாங்கியிருக்காரு. ப்ரோ எங்கேருந்து வரீங்க, என்னென்ன ஃபிஷ் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. நாங்கள் வந்து ஊரை பக்கத்துலேருந்து வரோம். இது வந்து கோல்டு கோய் அந்த மாதிரி கோய் டைப் நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்கோம். கொளத்தூர் மார்க்கெட் எப்படி இருக்கு, இங்கே வந்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? இங்கே சண்டே வந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கெட் பீஸஸ் நிறையா பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ், இது 150 ரூபீஸு, கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும். அது இல்லாமல் கோழி கேப், இது வந்து மோஸ்ட்டாக நீங்கள் யாரோ பார்த்துருக்க மாட்டீங்க. இம்போர்ட்டட் கோழி கேப் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250. அதுவே நார்மல் கோழி கேப் பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸே 250 தான், 5-6 வருது. இது வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா 250 உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹெட் கோல்டு இருக்குது, ஹெட் கோல்டோட ப்ரைஸ் வந்து 200 தான். எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்குது பாருங்கள். 150 ரூபீஸ்க்கு ஏஞ்சல் ஃபிஷ் 6 இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். இம்போர்ட்டட் ஏஞ்சல் ஃபிஷ் இது. கண்டிப்பாக இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்ஸில் 500 to 600 வரும். இங்கே வெறும் 200 ரூபீஸ் தான் இது. கைஸ் இங்கே பாருங்கள், இது 1500 தான் இந்த ஃப்ளோரன் ஃபிஷ். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கடையில் எல்லாமே ஃப்ளோரன்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபிஷ் டாக்டர் இந்தியாவுக்கு தான் வந்திருக்கோம். சார் வந்து ரொம்ப நாளாகவே அவரோட ஓன் ப்ரீட் ஃபிஷஸ்லாம் சேல் பண்ணுறாரு. சார் கிட்ட பேசலாம். சார் கிட்ட என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஃபிஷ்ஷுக்கு எந்தெந்த மாதிரியான டிசீஸ் வரும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை நம்ம வளர்க்கலான்றத சார்ட்ட ஃபுல்லாக கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், நம்ம கிட்ட ஃபிஷ் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களுடைய ஷாப் ஃபிஷ் டாக்டர் இந்தியா. இந்த ஷாப்பில் வந்து ஹோம் ப்ரீட் ஃப்ளவரான்ஸ் சேல் பண்ணுறோம். ஹோம் ப்ரீட் ஃப்ளவரான்ஸுங்கிறது பேபீஸ்லேருந்து அப் டு 1.5 inches சைஸ் வரைக்கும் உள்ள ஃபிஷஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபிஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்மில் வந்து எஸ்ஆர்டி, மேக்மா, கேஎம்எல், டியல் டோன்ங்கிற 4 வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடிஷனாக வந்து கம்ஃபா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் ஷாப்பில் அப்டேட்டு. இது இல்லாமல் ஃபிஷ் டாக்டருங்கிற நேமில் வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா ப்ரிவென்ஷன் மெடிசின்ஸும் கொடுத்துட்ருக்கோம். மீன் வளர்க்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வியாதிங்கிறது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும். நிறைய பேர் ஃபிஷ் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த வியாதி தான். அந்த வியாதியை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா மீன் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த வியாதியை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல் ஃபிஷ் டாக்டர் இந்தியாவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ளவரான் மட்டும் சிங்கிளாக வளர்க்கணும், வேறு ஃபிஷ் போட்டால் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார்? அப்படிலாம் கிடையாது. ஃப்ளவரான்ங்கிறது வந்து ஒரு டெரிட்டோரியல் ஃபிஷ் தான். அதுக்கு வந்து ஃபீமேலை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அது மேல் ஃபீமேல் ஒன்றாவே செட் ஆகிடும். ப்ரீடிங் டயத்தில் பேரண்டல் கேருங்கிறது இந்த ஃப்ளவரான் ப்ரீடில் வந்து அதிக அளவில் இருக்கும். நம்ம ஏஞ்சல் டிஸ்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃப்ளவரான்லேயும் பேரண்டல் கேருங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹம்ப் இருக்கிறது தான் ஒரிஜினல் மீன், ஹம்ப் இல்லாதது டூப்ளிகேட் மீன், மேல் தான் வளர்க்கணும், ஃபீமேல் வளர்க்கக்கூடாது அப்படின்னு எந்த புக்லேயும் கிடையாது, எங்கேயும் எழுதலை. இயற்கையிலேயே அந்த மாதிரி எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. ட்ரேடிங்காக சில பேர் உருவாக்கின வதந்தி தான் இந்த மேல் மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. ஃபீமேலோட வளங்க, நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி மீன் வாங்கி மேல் வளர்த்தாலும் அதோட கவுண்டர் பார்ட்டி இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து நம்ம விளையாடுதுன்னு நினச்சிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக நம்மளை கடிக்க தான் வருதே தவிர நம்மளோட விளையாடலை. நம்மளை அந்த மீன் அந்த பார்த்துச்சுன்னா நம்மளை ஒரு வேற்று கிரகவாசியாக தான் அது பார்க்கும், அதோட இனமாக பார்க்கவே பார்க்காது.
அதுக்கு பக்கத்துல அதோட பேர் இருந்ததுன்னா அது என்ன ஆகும், அதோட ஹாப்பியா சுத்திட்டு இருக்கும். இதுதான் கரெக்டா மீன் வளர்க்குற முறை. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. மீனா ஒண்ணுதான் வளர்க்கணும் அப்படி கிடையாது. இல்லாம நம்மளோட சந்தோஷத்துக்காக ஆண் மீனை மட்டும் வளர்த்துட்டு இருக்க கூடாது, பெண் மீனையும் கண்டிப்பா சேர்த்து வளர்க்கணும். வேற ஏதாச்சும் பிரீட் ஃபிஷ் வந்து ஃபார்ம்ல போட்டு வளர்க்க முடியுமா சார்? வளர்க்கலாம், ஆஸ்கர் வளர்க்கலாம். எல்லாமே சிச்சிலிட்டிங்கிற குடும்பத்துல வர்றதுனால ஈக்குவல் சைஸா இருக்கணும். இந்த சிச்சிலிட்டி ரேட்டில் என்ன ஒரு பொதுவான கேரக்டர்னா, பெரிய ஃபிஷ் வந்து சின்ன ஃபிஷ்ஷை வந்து அடிச்சு விரட்டும். அதனால என்ன ஆகும், சின்ன பீசஸ் எல்லாம் இறந்து போகும். அதனால ஒன்றா வளர்க்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஈக்குவல் சைஸாக கொடுக்கணும். ரெண்டாவது நிறைய ஹைடிங் பிளேசஸ் கொடுக்கணும், டார்க்னஸ் இருக்கணும். நம்ம கிளாஸ் டேங்கில் வரும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சின்ன மீன் எங்கே இருக்கு அப்படிங்கிற இடத்த நம்ம லைட்டு போட்டு பெரிய மீனுக்கு காட்டிடுறோம். அப்போ என்ன ஆகுது, பெரிய மீன் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, நம்மளே வந்து ஒரு தூண்டுகோளாக கொடுக்கும். அதனால ஹைடிங் பிளேஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி பீசஸ் ஒன்றாவே வளர்க்க முடியும். ஓகே சார், நம்மகிட்ட இப்ப வீடியோ பாக்குறோம், யாராச்சும் ஃபிஷ்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட நம்ம கிட்ட சொன்னா மெடிசன் அரேஞ்ச் பண்ணி தருவோம். கண்டிப்பா கொடுப்போம் ப்ரோ. ஃபிஷ்க்கு வந்து ஹெட் வந்து பாப்பா போறதுக்கு ஸ்பெஷல் ஃபுட் தர முடியுமா? அதுக்கப்புறம் இல்லனா ஏதாச்சும் பண்ணி அந்த அம்ப மட்டும் பெருசு பண்ணிடலாமா எதிர்பார்க்கறாங்க? அதுக்கு வந்து நம்மளோட ஆன்சர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபிஷ்க்கு வந்து நம்ம நார்மலா நேச்சுரலா எந்த அளவு ஹம்ப் வரணுமோ அது வரைக்கும் வளர்த்தா தான் நல்லது. சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹம்பை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. மீனோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டன் ஆயிரும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கலரும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு யூடியூப்லயோ ஒரு கூகுள்லயோ போய் பார்க்குறீங்க ஒரு மீன் சக்கரை வேணும் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் வேணும்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் மீன் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி கலராக இருந்தது அப்படின்னா லைஃப் டைம் கம்மியா இருக்கும். ரெண்டாவது, இந்த சின்ன சைஸ்ல அதோட அடல்ட் கலரேஷன் எந்த ஒரு அனிமல்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வளர வளரதான் அந்த கலருங்கிறது வரணும். அதே மாதிரி ஃபுட்டுக்காக வந்து சில பேர் ஹம்ப் இல்லாத ஃபிஷ்ஷை வாங்கி ஹம்புள்ள ஃபுட்டு போட்டு ஹம்ப் வரும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. மீனோட ஜீன்ல என்ன இருக்கோ அதுதான் வளர வளர வரும். இதை புரிஞ்சுக்கோங்க. மீன் ஆண் மீனாக இருந்தாலும் பெண் மீனாக இருந்தாலும் வளங்க, ஹம்ப் இருந்தாலும் இல்லைனாலும் வளங்க. ஹம்புங்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான், அதுவே மீன் கிடையாது. அதனால புரிஞ்சுட்டீங்கனாலே போதும். இங்கே இருக்க எல்லா ஃபிஷஸுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்லேயே அந்த ப்ரைஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி புக்குனாலும் புக்குன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபிஷ் டாக்டர் இந்தியான்னு போட்டு அவரோட நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபிஷ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே ஒரு ஹோம் ப்ரீட் தான். அவர் வந்து வீட்டில் ஃபார்ம் வச்சு ப்ரீட் பண்ணி அந்த ஃபிஷஸ் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணுறாரு. 300 rupees இங்கே ஃப்ளோரெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருக்க ஃபிஷஸ்லாம் வந்து பாருங்கள், 300 rupees ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்லாம் இருக்குது. நீங்கள் இதை அந்த வீடியோ பார்க்குறத விட நேரில் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் ஷாப் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.